HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால் இரண்டு மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. இந்த மாரி சாப்பாகத்துல 50,000 டிக்கெட்டு, ஆன்லைன்ல 4,000 டிக்கெட்டு போகுது, மிச்ச டிக்கெட் எங்க போகுது? போலீஸ் இல்லைன்னா சென்றாங்கோ, அவங்களுக்கு அடியால் வச்சு அவங்க எடுத்துன்னு போறாங்க, அவங்கள ஆள் வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அப்படியே அவங்களுக்கு டிக்கெட் செட் பண்றாங்க. இந்த டிக்கெட் எடுத்துக்கு நாங்கள் நைட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? மயில் அஞ்சு ரயில் கூட பாருங்க, இதெல்லாம் பார்த்து ஒரு ஓடு போடலாம், அதை கூட பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட். ஆனால் டிக்கெட் மட்டும் 2,000 ரூபாய் விற்கிறாங்க. ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ப்ரோ. ஸோ நான் 6:00 இங்கே வெயிட் பண்ணுறேன். பட்டு இங்கே வந்து ப்ராப்பர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வந்து ப்ரோக்கரேஜ் தான் ஃபுல்லாகவே. ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 5,000 வெளியே சேல் பண்ணுறாங்க. 8:00 வந்தோம். கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, போலீஸு கார்பரேஷன் வேலை செய்கிறவங்களோ எல்லாரும் வந்து பிளாக்ல வாங்கி போனால் என்ன அடிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்களுக்கும் உடம்பு தானே, எங்கள் நாங்கள் வந்து இரும்பா வச்சுருக்கிற மாதிரி. அடுத்ததால்தான் எங்களை க்யூவில் க்யூவில் நிற்காது. அடுத்த வருஷம் நான் இதே சொல்கிறேன், அடுத்த வருஷம்லாம் இந்த க்யூவில் நிற்காது. எல்லாருமே இந்த க்யூக்கு யாருக்காகவும் தலை கேட்க மட்டும் தான் நிற்கிறாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் வரக்கூடிய 6ஆம் தேதி நம்ம சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பார்க்குறக்க ஏராளமான ரசிகர்கள் பயங்கரமாக காத்துட்டு இருக்காங்க. இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியமே அமர்க்கலம் ஆகிட்டு வருது. அண்ட் டிக்கெட் காஸ்ட் எல்லாரும் என்ன சொல்கிறோம், ரொம்ப ஜாஸ்தி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே ஜாஸ்தியாக விற்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. டிக்கெட் ரேட் எவ்வளோ? ரொம்ப ஜாஸ்தின்றாங்க. 2,000 ரூபாய் நான் 2 டிக்கெட்டு, 4,000 ரூபாய் கரெக்டாக. 2,500 ரூபாய் நான் 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்குறக்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? நாங்கள் வந்து நேற்று நைட்லேருந்து இருந்தோம், சரியாக கூட சாப்பிடல வயிற்றுக்கு. அப்படி இருந்தவே போலீஸ் இருந்தால் செஞ்சாங்கோ, அவங்களுக்கு அடியால் வச்சு அவங்க எடுத்துன்னு போகிறாங்க, அவங்கள ஆள் வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அப்படியே அவங்களுக்கு டிக்கெட் செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. நாங்கள் நேற்று நைட்லேருந்து இருக்கிறோம், அவங்க வந்து இப்போ தான் இருக்கிறோம் வந்தாங்கோ. 8:30 நாங்கள் நேற்று நைட்லேருந்து இருக்கிறோம், அவங்க இப்போ தான் வந்தாங்கோ. அவங்களெல்லாம் விட்டுட்டாங்கோ, நான் எங்களுக்காக வச்சாங்க. டிக்கெட் எடுத்துக்கு நாங்கள் நைட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? மயில் அஞ்சு ரயில் கூட பாருங்க, எவ்வளோ மறுத்து எவ்வளோ இதுவாகிறோம். இதெல்லாம் பார்த்து ஒரு ஓடு போடலாம், அதை கூட பண்ண மாட்றாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் டிக்கெட் மட்டும் 2,000 ரூபாய் விற்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன சொல்றது, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ப்ரோ. ஸோ நான் 6:00 இங்கே வெயிட் பண்ணுறேன். பட்டு இங்கே வந்து ப்ராப்பர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதி பேர் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்கிறது இல்லை, எல்லாம் வந்து ப்ரோக்கரேஜ் தான் ஃபுல்லாகவே. ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 5,000 வெளியே சேல் பண்ணுறாங்க. இது பீப்புள் வாங்க ரெடியாக இருக்கிறனால தான் இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, என்ன தான் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாலும் அவங்க அட்லீஸ்ட் வரவங்கள்ட்ட நீங்கள் கையில் மணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டு அனுப்புனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, போலீஸ் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனெல்லாம் பண்ணி கொஞ்சம் லோக்கல் பீப்புள் கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்த ப்ரோ ஆக்சுவலாக. பட் நான் 6:00 இங்கே வெயிட் பண்ணுறேன், எனக்கு இன்னுமே டிக்கெட் கிடைக்கல. நான் லைனில் தான் நின்றுருந்தேன். பட் ஆனால் நின்னதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறப்போ என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ டிக்கெட் கிடைக்காத நிலமையில நான் நின்றுருக்கேன் இப்போது. இந்த மாரி சாப்பாகத்தில் 50,000 டிக்கெட்டு ஸ்டேடியமில் 50,000 சேர் இருக்குது. ஆன்லைனில் 4,000 டிக்கெட்டு போகுது, மிச்ச டிக்கெட் எங்கே போகுது? எல்லாம் போகிறாங்க. யார்? காய்கறிகள். இந்தமாரி கேட்டில் நாங்கள் இந்தமாரி நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ மூச்சு தன்னாருன்னு செத்துட்டாருன்னா பதில் சொல்லுவாங்களா? இந்தமாரி மூச்சு தன்னார் நாங்கள் செத்துட்டாருன்னா பதில் சொல்லுவாங்களாண்ணா? நீங்களே சொல்லுங்கண்ணா. நைட்டு 9:00 வந்தோம். கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க, இந்த போலீஸு கார்பரேஷன் வேலை செய்கிறவங்களோ எல்லாரும் வந்து பிளாக்ல வாங்கி போனால் என்ன? வரவங்களுக்கு எல்லாரும் ஊத்துறாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு எதனா வாங்கினா அடிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண? எங்களுக்கும் உடம்பு தானே, எங்கள் நாங்கள் ஒன்று இரும்பா வச்சுன்னு இருக்கிற மாதிரி. நாங்களே சட்டை தான் போட்டுனுக்கிறோம், இரும்பா போட்டுன்னுக்குறோம். பார்க்குறவங்களா சிந்தா? அப்போ எப்படி தானா? எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து டிக்கெட் வாங்குறக்கா வந்திருக்கீங்க, கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தெரில ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நீ நான் வேறு வழி இல்லைன்னா நான் 5,000 கொடுத்தா வாங்க வேண்டிய நிலமை இருக்குது. பட் ஆன்லைன்லேயும் நாங்கள் செக் பண்ணோம், பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க. ஆன்லைனில் எல்லாமே லோடிங் ஆகிட்டே தான் இருக்குது. பட் எந்த டிக்கெட்டும் கிடைக்க மாட்டிங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்து ட்ரை பண்ணாலாச்சு கிடைக்கும்னா அதுவும் கிடைக்க மாட்டிங்க. இவ்வளோ நேரம் இங்கே நின்றுருந்தாங்க. ஏசி அவங்கெல்லாம் வந்தால் அவங்கள நடுவில் விடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்கள நடுவில் விடுறாங்க, ஆனால் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. நான் லைனில் நின்றுருந்தேன் வந்தால் என்னையே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் எடுக்கணும் போலீஸ் சைட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் சிஎஸ்கே மும்பையா? சிஎஸ்கே தான். ஓகே. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிடுறீங்க, அங்கே ஆல்ரெடி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ போக, எப்போ வாங்க?
போயிடும் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கியூ இருக்குன்னு ஃப்ரெண்ட்டில் எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு வந்தோம். இப்போ காலையில் மழை பெஞ்சு மழையிலும் நனைஞ்சிட்டு தான் அப்படியே இருந்தோம். எல்லாமே ஒரு யாருக்காக மட்டும்தான், தலைக்காக மட்டும்தான் இவ்வளோ இது வரைக்கும் நின்றுட்டுருக்கோம். அடுத்ததாலதான் எங்களால் கியூவில் கியூவில் நிற்காது. அடுத்த வருஷம் நான் இதே சொல்கிறேன், அடுத்த வருஷம்லாம் இந்த கியூவில் நிற்காது. எல்லாருமே இந்த கியூக்கு யாருக்காகனும் தலைக்காக மட்டும் தான் நிற்கிறாங்க. டிக்கெட் ரேட் ஆமாம், நான் அங்கே போனால் 1500 ரூபாய், இங்கே போனால் 2500 ரூபாய். நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படி காசு கொடுத்து நாங்கள் எடுக்கிறோம். வரவங்க எல்லாம் சும்மா வாங்கிட்டு போனால் போய் எப்படி, நாங்கள் இத்தனைக்கோ கூட்டில் நிற்கிறோம். நாங்கள் நைட்டு 9 மணிலேருந்து 24 ஹவுஸ் நைட்டு 9 மணிலேருந்து உட்காந்து இப்போ 9 மணி 24 ஹவுஸ். இப்போ ஒன்றே டிக்கெட் வாங்கலை, இன்னும் ஒரு 6 நாள் ஆகும். பொதுவாக பேசுகிறேன் எல்லாருக்கும், அவங்களே சும்மா சொல்லக்கூடாது. அவங்களே கஷ்டப்படுறாங்க வெயிலில், அவங்களே கஷ்டப்படுறாங்க. அவங்களே சும்மா சொல்லக்கூடாது. காக்கி விளையாடு அவங்கள போலீஸாக கஷ்டப்படுறாங்க. அவங்கள ஜனதா அமுச்சு விட்டு கிம்னிச்சு அமுச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுறாங்க. அவங்க மேலே சும்மா சொல்லக்கூடாது. நான் எல்லாரையும் பொதுவாக சொல்கிறேன், பசங்களை அடிக்காதீங்க. கூட்டமாக இருந்தால் ஓரமாக ஒதுக்கி கொடுங்கோ. எல்லாரும் வாங்குறது தான் டிக்கெட்டு. யாரும் பார்க்க மாட்டாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணாண்ணா, அதுதான் நான் சொல்கிறேண்ணா, வேறு ஒன்றும் சொல்லணா. இந்த காலங்காலமாக ஒரு பழமொழி சொல்லிட்டு இருக்காங்க, டிக்கெட்டிங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிறாங்க, பகல்குள்ளே அடிக்கிறாங்கண்ணே. டிக்கெட்லாம் எப்படி இருக்குது ரேட்டு? கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக 12 o'clock வந்தேன். 1500 அங்கே கியூ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஃபுல்லாக பாய்ஸ் தான், ஒரு கேர்ள்ஸுமே இல்லை, ஒரு 5 கேர்ள்ஸ் தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டு 3 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம், யாரும் வரல பெட்டரா. அதே மாதிரி போலீஸ் ரொம்ப பிளாக் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக பாய்ஸ் இருக்கிறதுனால அந்த கியூக்குள்ளே சுற்ற நுழையக்கூட முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போவே வந்து கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு கியூ லைன் வந்துட்டு அப்போயே அரேஞ்ச் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆக்சுவலி 1500 சொன்னாங்க, அந்த இதில் தான் வந்தோம் ஹோப்பில். இப்போ 2000 2500 சொல்கிறாங்க, 2000 கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 2500 ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக மேட்ச் பார்த்தாலும் எவ்வளோ ரேட்னாலும் பரவாயில்ல, பார்க்க போக மாட்டோம் கண்டிப்பாக. 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமாக தான் இருக்குது, அதுவும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நிறைய பிளாக்ல செல் பண்ணுறாங்க. டிக்கெட் ரேட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ? ரொம்ப ஜாஸ்தின்றாங்களா? கரெக்டாக இருக்கா? எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஆனால் என்னன்னா, இவ்வளோ க்ரௌடு வரதுக்கு காரணம் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். 9:30 ஓப்பன்றாங்க. 9:32 நான் ஓப்பன் பண்ணேன் லாஸ்ட் மேட்ச்சுக்கு, சோல்ட் அவுட்னு. அது 2 நிமிஷத்தில் எப்படி சோல்ட் அவுட் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஆமாம் ப்ரோ, இப்போ அவங்க ஸ்பான்சர்ஸும் இருக்காங்க, நிப்பான் பெயிண்ட்டு அவங்கவுங்க இருக்காங்க. அது போக நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு என்னோட ஒப்பீனியன். HD formulation dark spots ஐ மறைத்து 2 மடங்கு நீடித்திடும் instant brightness தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க்கு 2 மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.